பிக் பாஸில் ரொம்ப கலகலப்பாக, கலகலப்புன்னு சொல்கிறதா இல்லை ஆக்டிங்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியலையே, ஏதோ ஒன்று. நம்ம ஜூலி பற்றி தாங்க பேச போகிறோம். ஸோ ஜூலியோட தம்பி, அதாவது உடன் பிறந்த சகோதரர் இருக்கார்ல, ஸோ அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஷ்வா. ஸோ ஜோஷ்வாட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்காணல் நடத்திருக்காங்க. அந்த நேர்காணலில் ஜோஷ்வா என்ன சொன்னார் அப்படின்றதான் மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி. அதாவது எங்கள் அக்கா ஜூலியா பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு போனால் அவளுக்கு வந்து ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் அவளை வந்து இன்னும் நிறைய மக்கள் வந்து பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ எந்த அளவுக்கு எங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ, ஸோ அதேளவு இந்த சப்போர்ட்டும் இருக்கும் அப்படின்னு நினச்சின்னா அவளை அனுப்பிச்சோம். ஆனால் அவள் உள்ளே போனதுலேருந்து இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வர ஃபோன் கால்ஸை எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது. எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏன் உங்கள் அக்கா இப்படி நடந்துக்கிறா, எதனால இப்படி பண்ணுறா, இப்படிதான் உங்கள் பிள்ளைய வளர்த்துருக்கீங்களா, இது மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தொடர்ச்சியாக கேள்வி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் எப்படாவோ வெளியே வருவான் இருக்குது. நாங்கள் இப்போ கடவுள்கிட்ட வேண்டிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா வேகமாக ஜூலியை வெளியே அனுப்புங்க அப்படின்றதான் வேண்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஜோஷ்வா வந்து ரொம்ப மனவேதனையோடு பேசியிருக்காரு. ஸோ இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த தனியார் தொலைக்காட்சியில் பதிவிட்டோமே நமக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. சரி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்கா இந்த செய்தியை அப்படியே சுட்டு இங்கே கொண்டு வந்து புட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது ஜூலியை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள் மற்றும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.